சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சட்ட சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிச்சுக்கிட்டே வரோம். இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அதற்கான பதிலை பெறுங்க. ஸோ சமீபத்தில் உங்களோட இன்டர்வியூகள்லாம் பார்த்து நிறைய மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. அந்த பலனடைஞ்சதெல்லாம் இப்போ வந்து குவஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு இன்டர்வியூக்கு அப்புறம் நம்மளுக்கு கேள்விகள் வந்து அதிகமாகவும், அதனால் மக்களும் நிறையா விழிப்புறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி சுகுமார் ரகவான் சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் 2009 ஒரு 4 மனை வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கியிருக்காரு. அதில் சிட்டா அடங்கல் எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கு அப்ரூவல் எடுக்கணுமான்னு கேட்குறாரு. இந்த வீட்டு மனை அப்ரூவலுக்குன்னு தனியாக நம்ம காணொலி போட்டிருக்கோம். இருந்தாலும் நேயர் கேட்குறக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் 2009 காளிமனை வாங்கியிருக்கீங்க, வீட்டடி மனை வாங்கியிருக்கீங்க, அப்போ லே அவுட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் 2016 அப்புறம் லே அவுட்டு வாங்கினவங்களுக்கு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதாவது புதுசாக வீட்டடி மனைக்கு அப்ரூவல் வாங்கணும். 2016 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறதுனால இதை வந்து ரெகுலரைசேஷன், அதாவது வரன்முறைப்படுத்தணும், அதுக்கான கட்டணமும் வரன்முறைப்படுத்துறது தான் வரும். இது வந்து புதுசாக அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு. உள்ளூர் திட்ட குழுமத்தில் போய் இந்த வீட்டடி மனைக்கான பத்திரங்கள் தஸ்தாவேஜுகளை கொடுத்து, ஏன்னா வரன்முறைப்படுத்திக்கணும், உங்களோட வீட்டடி மனைகளை வரன்முறைப்படுத்திக்கணும். இது வந்து எளிய முறையில் தான் இருக்குது. உள்ளூர் திட்ட குழுமத்தை அணுகுனீங்கன்னா இது வரும். இதுக்கு புதுசாக வந்து அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை.